வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் ரோசன் ட்ரைவ்ஸ்க்கு. உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நான் சுரேந்தர், நான் ஆட்டோமல் ஜேர்னலிஸ்ட், சீனியர் அசன் டைரக்டர் ஆஃப் காடி வாடி. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ரிவ்யூ கேட்டிருந்த காசன் பைக்ஸ் ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, நிறைய ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் தமிழ் மஹிந்திரா ஸ்கார்பியோ அண்ட் வாக்கரவுண்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஆஃப் ரோட் டெஸ்ட்டுக்கும் தனியாக டெடிகேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வண்டி ஓடுறதுக்கு எப்படி இருக்குது, அதாவது ரொம்ப ப்ரிசைஸான டிரைவ் ரிவ்யூ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நான் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பற்றி ஜஸ்ட் டச் ஓவர் பண்ணுறேன். மெயினாக வந்து டிரைவபிலிட்டி பற்றி தான் இந்த வீடியோ நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வாக்கரவுண்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இன்க்ளூடிங் ஸ்பேஸ். பட் இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் டச் ஓவர் பண்ணுறேன், சரிங்களா? எக்ஸ்டீரியர் நம்ம பார்த்தோம்னா, 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கார்பியோவில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க டிசைன் படி. ஏன்னா நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் க்ரோம்ஸ் லான்ஸ் கொடுத்துருப்பாங்க, நடுவில் புது ட்வின் பீக்ஸ் லோகோவோடு இருக்கும். அப்புறம் இந்த ரீடிசைன் பண்ணப்பட்ட கிரில் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா புது ஹெட்லாம்ப்ஸ், புது எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், அதோட இலுமினேஷனும் நல்லாயிருக்கு. அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணப்பட்ட பம்பர், பம்பரில் பார்த்தீங்கன்னா சி ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஃபோக் லாம்ப் ஹவுசிங் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஏர்இன்டேக் வித் பிளாக் ஹெக்ஸகனல் இன்சர்ட்ஸோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டனான ஸ்போர்ட்டியான ஷேப்பில் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து உங்களுக்கு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க, அது இந்த வண்டியோட ஒரு எஸ்யூவி அப்பீல வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்லுவேன். அப்புறம் பானெட் வந்து புதுசு, நல்ல மஸ்குலரான பானெட்டு. அப்புறம் ஸ்கார்பியோவில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், டாலான பில்லர்ஸ், நல்ல ரோபஸ்டான பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இந்த வண்டியில் இருக்குது. சைட்லேருந்து பார்க்கும்போது க்ரோம் விண்டோ லைன் இருக்கும், பிளாக் அண்ட் நல்ல ஃபினிஷ் பண்ணியிருக்கிற பில்லர்ஸ் கொடுப்பாங்க, நல்ல ஸ்டர்டியான ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது, ஸ்லைட்லி ரேக்கடான ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு இருக்குது. அப்புறம் சைட்லேருந்து பார்க்கும்போது இன்னொரு சிக்னேச்சரான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராமினென்ட்டான கிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த கிங்க் வந்து உங்களுக்கு எக்ஸ்யூவி 7 டபுள் ஓவில் கூட இந்த சேம் கிங்க் இருக்கும். வீல்ஸ் வந்து புது 18-inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வீல்ஸ் மட்டும் உள்ள பிளாக் வீல் ஆர்ச் கிளாடிங், அப்புறம் சைட் சில்ஸு, க்ரோம் டோ ஹேண்டில்ஸு, இதெல்லாமே வந்து இந்த வண்டியோட நல்ல பெரிய சைஸில் இருக்க மாதிரி குவாட்டர் பேனல்ஸு. அது வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, அந்த நல்ல அந்த லார்ஜ் சைஸ் விண்டோஸ் இருக்கிறதுனால இன்டீரியர்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது நல்ல ஏரியான ஃபீல் கிடைக்கும். மெயினாக வந்து நீங்கள் லாங் ட்ரைவ்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டி பார்க்க நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன், என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் எனக்கு ரியர் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கலை. பிகாஸ் ரியரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் பெட்டரான டெயில் லாம்ப் டிசைன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் டெயில் லாம்ப் பார்க்கும்போது வோல்வோ XC90 ஆர் ஈவன் ஆர்டிகாவில் கூட இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த சேம் பில்லரில் ஒட்டி இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஷீ ஷேப் டிசைனோடு இருக்கிற மாதிரி எல்இடி டெயில் லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெயில் லாம்போட டிசைன் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஃப்ரண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, சைடும் பார்த்திங்கன்னா நல்ல டிசைன். இப்போ ரியர் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். ரியர்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு டோ ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா சைடு ஹின்ஜ் தான். ரியர் நீங்கள் வந்து ட்ரங்க் லிட் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்ரைட்டான ஷேப்பில் இருக்குது. யூஸ்வலாக ஒரு எஸ்யூவிஸில், ட்ரெடிஷ்னல் எஸ்யூவிஸில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஷார்ட் ஃபின் ஆண்டனா இருக்குது, இன்டிகிரேட்டட் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஷீல்டும் பார்த்திங்கன்னா அவங்க நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க, பெட்டரான வியூக்காக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கு. ஆல்சோ ரியரில் வந்து உங்களுக்கு பம்பரும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணப்பட்ட பம்பர், பழைய வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது. ரியரை தவிர எனக்கு இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் ரொம்ப பிடிச்சது. அப்புறம் மற்ற 7 கலர் ஸ்கீம்ஸில் எல்லா கலர் ஸ்கீம்ஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்து மெயினாக அந்த க்ரீனிஷ் மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி ஒரு கலர் ஸ்கீம் இருக்கும், அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கலர்ஸ் பற்றி முன்னாடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பாருங்கள். ஆஃப் ரோட் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது கலர்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்டீரியர், ஸோ இந்த வண்டியில் பெரிய சேஞ்சை கொண்டு வந்திருக்கிறது இன்டீரியர். எக்ஸ்டீரியரில் ஒரு எவல்யூஷனரி எக்ஸ்டீரியர் அப்டேட்டாக இருந்தாலும் இன்டீரியர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டிபாச்சர். ஏன்னா பழைய வண்டியில் இருக்கிற நிறைய ஷார்ட் கம்மிங்ஸை வந்து இந்த வண்டியில் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்டீரியர் நீங்கள் ஏர்லி பேரி இந்த வண்டியை நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டீரியர் வந்து எவ்வளோ ப்ரீமியமான அப்பீல் இருக்குது. ஒரு மாடர்னான எஸ்யூவியாக இந்த ஸ்கார்பியோ என்ன வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். இன்டீரியரில் மெயினாக ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. மெயினாக நீங்கள் ஒவ்வொரு சர்ஃபேஸஸ், அப்புறம் வந்து நீங்கள் சென்டர் கன்சோல் இருக்கு இல்லையா, சென்டர் கன்சோல் இருக்கிற ஒரு பட்டன்ஸு, அதோடய மெஷின்டு ஃபீலு, இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அப் மார்க்கெட் ஃபீல் கொடுக்கும். மெயினாக வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்யூவி 7 டபுள் ஓவில் இருக்கிற மாதிரி இந்த வண்டியில் இருக்குது, அது ரொம்ப நல்ல விஷயம். ஈவன் ஸ்டீரிங் வீல் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் பாடம் ஸ்டீரிங் வீல் உங்களுக்கு எக்ஸ்யூவி 7 டபுள் ஓ யூஸ் பண்ணுற சேம் ஸ்டீரிங் வீல் தான். அப்புறம் இந்த மெயினாக இந்த இன்டீரியர் தீம் நம்ம வருவோம், அது உங்களுக்கு பிளாக் அண்ட் ப்ரௌன் ஃபினிஷ் இருக்கிறது ப்ராக்டிக்கலாகவும் நல்ல விஷயம், ஏன்னா அழுக்காச்சுனாலும் தெரியாது. அப்புறம் இந்த ஏசி வெஞ்ச் இருக்குல்ல, நல்லா வெர்டிக்கல் ஷேப்பில் எடுக்க கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு மோர் ஆஃப் ஈஸியான ஸ்ப்ரெட்டும் கொடுக்கும், ஏசி ஸ்ப்ரெட்டையும் கொடுக்குது. ஒரே எஸ்யூவிக்கு ஏற்ற மாதிரி நல்ல பல்கியான ஃபீலும் கொடுக்குது. நிறைய இடத்துல உங்களுக்கு சில்வர் ஃபினிஷு, பிரஷ்டு அலுமினியம்ன்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த வண்டியோட அப் மார்க்கெட் ஃபீல் கொடுக்குது. ஸோ இன்டீரியர் அப் மார்க்கெட் ஃபீல் அண்ட் ஃபினிஷ் வந்து பெரிய தம்ஸ்அப். ஸ்விஷ் கியரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். தேர்ட் ரோவில் ஏசி வெஞ்ச் கொடுக்காமல் இருக்கிறது ஒரு டவுன் சைட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஏசி ஸ்ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குது தேர்ட் ரோ உங்களுக்கு ரீச் ஆக, பட் ரொம்ப டைமெல்லாம் எடுக்கல. பழைய ஸ்கார்பியோ ரோவில் கம்பேர் பண்ண முடியாதுன்னு வைங்களேன்,
அது உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும், இதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் கொஞ்சம் டைம் எடுக்குது, கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்ப்ரெட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அது ஒரு டவுன் சைடு இந்த வண்டியில். பியானோ பிளாக், அப்புறம் இந்த பிரஷ்ட சில்வர் ட்ரிம் இருக்கு இல்லையா சைட்டை கொஞ்சம் சொல்ல, அது ப்ரீமியமான அப்பீல் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் டோ ஹேண்டில்ஸ் டோ கிராப்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல சங்கியான ரகடான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, அது ஒரு தம்ஸ்அப் தான் இந்த வண்டிக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராப் ஹேண்டில்ஸ் வந்து ஏ பில்லர்ஸில் கொடுத்துருக்கிறது. இந்த வண்டி ஒரு நல்ல ஒரு டால் செட் கேபின் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற தேவையில்லை, நீங்கள் அந்த கிராப் ஹேண்டில்ஸை பிடிச்சி ஏறிக்கலாம். மெயினாக வந்து நல்ல ஏஜ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஃபீச்சரு. அப்புறம் 8-inch டச் ஸ்க்ரீன் ஃபிட்டைமெண்ட் சிஸ்டம், அந்த டச் ஸ்க்ரீன் ஃபிட்டைமெண்ட் சிஸ்டமோட டச் அண்ட் ஃபீல் வந்து நல்லாயிருக்கு, அதோட கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய தம்ஸ்அப் தான் இந்த வண்டிக்கு. அப்புறம் ரோட்டரி நாப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரோட்டரி நாப்ஸோட ஃபீல் அண்ட் டச் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. பழைய ஸ்கார்பியோவில் இருக்கிற மாதிரி இந்த வண்டியில் நல்ல ஒரு கமாண்டிங்கான டிரைவர்ஸ் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து அதுக்கு ஒரு செட்பேக்கும் இருக்குது, அதை நான் வந்து டிரைவபிலிட்டியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வண்டியோட டைமென்ஷன்ஸ் படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், பழைய வண்டியை விட 206mm லென்த் அதிகம், 97mm விட்த் அதிகம், 70mm வீல் பேஸும் அதிகம். ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய வண்டி விட கொஞ்சம் கம்மி, அது அது நல்ல விஷயம் தான், ஏன்னா வந்து உங்களுக்கு பெட்டரான ஹேண்டிங் அண்ட் ஏரோஸ்டபிலிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் டைமென்ஷன்ஸ் படி இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பேஸ் படி இந்த வண்டி ஒரு ப்ராக்டிக்கலான வண்டி இல்லை அப்படின்றது ஒரு விஷயத்தை வந்து இந்த ஸ்பேஸ் பர்டிகுலராக நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்கள் டிரைவர்ஸ் காக்பிட்டை வந்து உட்கார்றதுக்கு வந்து நல்ல ஒரு லார்ஜ் ஃபீல் கிடைக்கும், ஈவன் கோ பேசஞ்சர் சீட்டில் உட்கார்றதுக்கும் நல்லாயிருக்கும். செகண்ட் ரோவில் உட்கார்றதுக்கும் வந்து இந்த வண்டி பெட்டரான ஸ்பேஸ் கொடுக்குது, ஆனால் தேர்ட் ரோ வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது தேர்ட் ரோ, அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னை பொறுத்தளவுக்கு இந்த வண்டி. ஸோ நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து நிறைய பேர்த்து கேரி பண்ணிட்டு போக மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து 6-seater வேரியண்ட் எடுங்க, ஏன்னா உங்களுக்கு மிடில் ரோவில் வந்து அதாவது செகண்ட் ரோவில் வந்து உங்களுக்கு கேப்டன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுப்பாங்க. தேர்ட் ரோக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும், தேர்ட் ரோ உங்களுக்கு ஸ்பேஸு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி பூத் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவன் நீங்கள் தேர்ட் ரோ ஃபோல்ட் பண்ணாலும் வந்து பூத் ஸ்பேஸ் டீசென்ட் அவ்வளோதான் சொல்லுவேன். பூத் ஸ்பேஸ் வந்து ரொம்ப சூப்பரமான பூத் ஸ்பேஸ், எக்ஸ்யூவி 700 வந்து நீங்கள் 5-seater வேரியண்ட்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா பூத் ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு வந்து இந்த வண்டி. பிகாஸ் இந்த வண்டி வந்து எக்ஸ்யூவி 700 இந்த வண்டிக்கும் டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்தில் வந்து கம்பேரபிள். ஈவன் இந்த வண்டி அந்த வண்டியை விட வித் அதிகம். நீங்கள் தேர்ட் செகண்ட் ரோ ஃபோல்டோட பார்த்திங்கன்னா 786 liters ஆஃப் பூத் ஸ்பேஸ், அது வந்து உங்களுக்கு எஸ் ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் கார் அப்படின்றது வந்து உங்களுக்கு காமிக்கும். பட் தேர்ட் ரோ ஃபோல்ட் பண்ணாமல் நீங்கள் இருக்கும்போது ஒன்றுமே இருக்காது ஸ்பேஸ், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, நிறைய எந்த விஷயங்களுமே வச்சுக்க முடியாத மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய டவுன் சைட் இந்த வண்டியில். சரிங்களா, இந்த வண்டி நிறைய பேர் கேட்டதுன்னா பழைய ஸ்கார்பியோவில் இருக்கிற எசன்ஸ் வந்து இந்த வண்டியில் இருக்கா, இந்த வண்டி ஸ்டில் ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் அதாவது லேர் ஃப்ரேம் சேசி இருக்கிற ஒரே ஒரு எஸ்யூவி இந்த ப்ரைஸ் பேக்கெட்டில் இது மட்டும்தான். ஸோ அதுக்கேற்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரிடைன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். ஸோ இந்த வண்டி நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் டாப் ஸ்பெக் வேரியன்ஸ் தான் ஓட்டினோம், பெட்ரோல் அண்ட் டீசல், 2.2 liter டீசல் அண்ட் 2 liter பெட்ரோல். நீங்கள் 2.2 liter பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா 203 PS மேக்ஸிமம் பவர், 380 Nm ஆஃப் பீக் டார்க் கொடுக்கும் டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் 80 liter. இதுவே 2.2 டீசல் பார்த்தீங்கன்னா 132 PS, 175 PS மேக்ஸிமம் பவர், 400 Nm ஆஃப் பீக் டார்க் கொடுக்கும். ஸோ ரெண்டு என்ஜினுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6-speed மேனுவல், 6-speed டாக் ஒன்னோட ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போதைக்கும் 4x4 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டீசலில் மட்டும்தான், பெட்ரோலில் இல்லை. ஸோ இந்த வண்டி ஸ்ட்ரெயிட்டவே பெட்ரோல் காரில் நீங்கள் ஏறி உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணதையும் த்ராட்டில் கொடுத்ததையுமே வந்து உங்களுக்கு இந்த வண்டி ஒரு சீரிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுங்க. பிகாஸ் உங்களுக்கு லோ அண்ட் மிட் ரேஞ்ச் பெட்ரோல் வேரியண்ட்டில் வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக அடித்து தூக்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சீரிட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு புல் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த புல் வந்து நிறைய பேர் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. பிகாஸ் நீங்கள் ஈவன் 0-100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 11 seconds, ஒரு 10.5 seconds அந்த மாதிரி ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும், அது ரொம்ப இம்ப்ரெசிவ். இந்த ஒரு பெரிய 2.5 ton எஸ்யூவிக்கு இது ஒரு பெரிய தம்ஸ்அப்பான விஷயம் நான் சொல்லுவேன். நம்ம டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஸ்மூத்தாக இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இல்லை, ரொம்ப ஸ்லிக்காக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும். பிகாஸ் நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு வண்டி அப்படியே ஒரு தூக்கி போகிற மாதிரி ஒரு ஹிக்கப் உங்களுக்கு வந்து கொடுக்கும், மெயினாக வந்து நீங்கள் கரெக்டான ஆர்பிஎம்மில் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி டைமில்.
ஒரு சின்ன பாஸ் எடுக்கும். நீங்கள் வந்து அந்த டைம் இப்போ நீங்கள் வந்து த்ராட்டில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஃப்ளோட் பண்ணுறீங்க அப்படின்ற டைமில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பாஸ் கொடுக்கும் கரெக்டான கேஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு. இது ஒரு பெரிய விஷயமாக நான் சொல்லலை, பட் ஸ்டில் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இல்லையா. அப்புறம் இந்த வண்டியில் மூணு டிரைவ் மோட்ஸ் இருக்குது, ஜிப் ஜாப் அண்ட் ஜூம். அதாவது பேசிக்கலி சொல்ல போனால் ரெகுலர் கார்ஸில் வந்து உங்களுக்கு ஈக்கோ மோட், நார்மல் மோட், ஸ்போர்ட் மோட்ல இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஈகோ மோட். அது ஜிப்பை விட ஜிப் வந்து கொஞ்சம் ஸ்லவுச்சியாக இருக்குது, ஜாப் அண்ட் ஜூம் வந்து பெட்டராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மெயினாக பெட்டரான பர்ஃபார்மன்ஸ், பெட்டரான பவர் டெலிவரி, பெட்டரான டார்க் இன்புட் வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மோட்ஸில் வந்து கிடைக்குது. டீசல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 to 100 ஒரு 11 to 11.5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும் 0 to 100 டைமு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் இந்த வண்டியில். இந்த வண்டியோட சைஸ்க்கு வந்து அது ஒரு இம்ப்ரெசிவான விஷயம் நான் சொல்லுவேன். இதுக்கு மெயின் காரணம் எது தெரியுமா? இந்த வண்டியோட சார்ஜி. பிகாஸ் பழைய லேடர் ஃப்ராம் சார்ஜி கூட கம்பேர் பண்ணும்போது இந்த லேடர் ஃப்ராம் வந்து ரொம்பவே லைட்டு. ஓவரால் பாடி ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா லைட்டு, லைட் மட்டும் இல்லை ஸ்டிஃப்னஸும் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த வண்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, மெயினாக வந்து கார்னரிங் எபிலிட்டிஸ் இந்த மாதிரி வரும்போது. ஸோ சாசி வந்து 10% லைட் பண்ணியிருக்காங்க, 213 கிலோகிராம். அது மட்டும் இல்லாமல் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்ஸ்பிரேக் மாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35% ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வந்து அலாய் பவுச்சை யூஸ் பண்ணி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வண்டி என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா பெட்டரான ஹேண்ட்லிங் காராக இருக்குது. இந்த வண்டி ஸ்டீரிங் அதாவது எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் அசிஸ்ட் இருக்கிறதுனால ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. ஏன்னா ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் நல்ல ஸ்பீட்ஸ் போயிட்டுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வெயின் ஆகிறது, லூஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஏன்னா நல்ல ஃபீட்பேக்கும் கொடுக்குது, நல்லா ப்ரிசைஸாகவும் இருக்குது. பட் இது ஒரு தினகேன் இது ஒரு லேடர் ஃப்ரேம் சார்ஜினால உங்களுக்கு உங்களுக்கு லைக் பாடி ரோல் வந்து எஸ் இருக்குது. பட் பழைய ஸ்கார்பியோ அளவுக்குலாம் பாடி ரோல் இருக்காது, பாடி ரோல் இருக்குது, ஸ்டில் இருக்குது. அப்புறம் சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா புது யூனிட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து ஃபைவ் லிங்க் ரியர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் பம்ப்ஸில் போகும்போது உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் அதுக்கேற்ற மாதிரி லூஸ் ஆகும். இதுவே வந்து நீங்கள் இன்னும் மோசமான ரோட்ஸில் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து சஸ்பென்ஷன் அடாப்ட் ஆகிக்கும். ஸோ பெட்டரான உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும். ஸோ கம்ஃபர்ட் வைஸ் இப்போது பழைய ஸ்கார்பியோ கொடுக்கும் பார்க்கும்போது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை ஸ்டீரிங்கோட ப்ரிசிஷன்லேயும் வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதே மாதிரி பாடி ரோல், கார்னரிங் எபிலிட்டி இதெல்லாமே வந்து இந்த வண்டி பழைய ஸ்கார்பியோ கொடுக்கும் பார்க்கும்போது. பழைய ஸ்கார்பியோன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி அந்த வண்டி லான்ச் ஆகும், அந்த வண்டி டிஸ்கன்டினியூலாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 2-3 வேரியன்ஸில் மட்டும் ஆஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ அது வேணுங்கிறவங்க அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிரைவிங் டைனாமிக்ஸ் வைஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அது பெரிய தம்ஸ்அப்பு. ஆனால் ஒரு விஷயம் வந்து நீங்கள் பழைய ஸ்கார்பியோ ஃபேனாக இருந்தீங்கன்னா, இந்தூசியாஸ்டாக இருந்தீங்கன்னா என்ன மிஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அந்த மிட்ரேஞ்ச் பஞ்சு. நாட் தட் டார்க் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னு நான் சொல்லலை, பட் அந்த ஒரு ஹெஃப்டியான மிட்ரேஞ்ச் பஞ்ச் வந்து டீசல் வந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிது. பட் ஸ்டில் டார்க் டெலிவரி, டார்க்கோட ஸ்ப்ரெட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வேரியன்ஸில் டீசெண்டாக இருக்குது, ஓகேவா. அப்புறம் டீசலில் வந்து மெயினாக பார்க்கும்போது இனிஷியலாக வந்து உங்களுக்கு பெட்ரோலுக்கு வந்து அந்த ஒரு லஞ்ச் இருக்காது, ஆனால் ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது த்ராட்டில். ரொம்ப உட்காந்தெல்லாம் போகல, பட் போகுது. பட் த்ராட்டில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ரெசிவாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சில இன்ஸ்டன்சஸில். அது நார்மலான ட்ரைவிங் கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு அது பெரிய இஷ்யூவாக இருக்காதுன்னு சொல்லுவேன். இந்த வண்டியில் வெயிட் சேவிங் இன்னொரு மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் சொன்னேன் இல்லையா, அதுவும் வந்து லைட்டரான செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய தம்ஸ்அப் தான். நான் ஆல்ரெடி இந்த வண்டியோட ஆஃப்ரோடிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஆஃப்ரோட் அதை பற்றி அது ரொம்ப ரியல் நிமிஷம் வீடியோ. அதை பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோடில் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ஆஃப்ரோடிங் சிம்பிளாக சொல்கிறேன், இந்த வண்டியில் ட்ராக்ஷன் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, நார்மல் மோடு, அப்புறம் கிராஸ், கிராவல், ஸ்னோ, மட், சாண்டு, இந்த மாதிரி மோட்ஸ். அதாவது இந்த சர்ஃபேஸ் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கும் வண்டி நம்ம அந்த மோட்ஸை சூஸ் பண்ணும்போது சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஆஸ் அன் ஆஃப் ரோடர் இந்த வண்டி சூப்பராக இருக்குது. அதுதான் வந்து இந்த வண்டியோட பெரிய அட்வான்டேஜ் இந்த செக்மெண்ட்டில். எக்ஸ்யூவி 7WOக்கும் இந்த வண்டிக்கும் நிறைய விஷயம், நிறைய ப்ரைஸில் வந்து நிறைய இடத்துல கிளாஷ் ஆச்சுனாலும், வேரியன்ஸ் வைஸ் கிளாஷ் ஆச்சுனாலும், இது ஒரு ஆஃப் ரோட் எஸ்யூவி, ஆல் வீல் டிரைவ் எஸ்யூவி, ஒரு ரியர் வீல் டிரைவ் ட்ரிவன் எஸ்யூவி அஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வண்டி ஒரு தனித்துவம் தான் போயிருது. பர்டிகுலராக இந்த ஒரு 15 to 25 lakh செக்மெண்ட்டுக்குள்ளே இன்னும் ஆட்டோமேட்டிக் ப்ரைசஸ், ஆல் வீல் ப்ரைசஸ் வந்து இன்னும், ஈவன் ஆல் வீல் ப்ரைசஸ் வந்து இன்னும் சொல்லலை மஹேந்திரா. அது வந்து ஜூலை 21 சொல்ல போகிறாங்க. புக்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூலை 30 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வண்டி
சிம்பிளாக சொல்ல போனால் எக்ஸ்டீரியர் தம்ஸ்அப்பு ரியரை தவிர இன்டீரியர் வந்து ப்ராக்டிகாலிட்டி தேர்ட் ரோ ஸ்பேஸ் பூத் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகணும். ஏசி ஸ்ப்ரெட் வந்து தேர்ட் ரோக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். பட் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஈவன் கனெக்டிவ் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹெட்லாம்ப் இலுமினேஷன்லேருந்து உங்களுக்கு இன்டீரியர் செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ ஸ்பேஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ராக்டிக்கலி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் நல்லாயிருக்கு. நல்ல அப் மார்க்கெட் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் இந்த வண்டியோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நீங்கள் சேஃப்டி வைஸும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். டாப் அண்ட் வேரியன்ஸில் உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா இருக்குது. மெயினாக வந்து ஆஃப் ரோடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், ஹில் டிசன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஈவன் ரோல் ஓவர் மிடிகேஷனும் கொடுத்துருக்காங்க. பிரேக் டிஸ் வைப்பிங் இருக்குது, பிரேக் ப்ரீஃபில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது சேஃப்டி வைஸ். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், டிரைவர் ரோசினஸ் அலர்ட்டும் அதுவும் இருக்குது. இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறதெல்லாம் இந்த வண்டியோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஃபீச்சர்ஸ்லஸ் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணுறேன். நான் வாக்அரவுண்ட் வண்டியில் ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ ஜஸ்ட் சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் சன்ரூஃப் இருக்குது, டோர்ஸ் ஆன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், கீழே சென்டரிங் க்ரோ, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வயர்லெஸ்ஸு, அலெக்ஸ் கேப்பபிலிட்டியும் இருக்குது. வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ரிமோட் என்ஜின், ஸ்டார்ட் ஸ்டாப், 12 ஸ்பீக்கர்ஸ், சோனி ஆடியோ, அதோட ப்ரீமியம் சவுண்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு ஓஇஎம் ஆடியோனிங் சொல்ல முடியாது. அது அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் வந்து இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கூல்டு சீட்ஸு, அது வென்டிலேட்டட் சீட்ஸு, நான் இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்கலாம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங். ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டும் வந்து இந்த வண்டியில் மிஸ்ஸிங். கொடுத்துருந்தா வந்து இன்னும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பிரேக்கிங் படி பார்க்கும்போது வென்டிலேட்டட் டிஸ்க்ஸ் இருக்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்குது. நீங்கள் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டோடவே கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கவே உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணலாம். நீங்கள் வந்து நல்ல ஸ்பீட்ஸ் ஒரு 120 130 போயிட்டுருக்கீங்க, அந்த மாதிரி டைம்லேயும் வந்து நீங்கள் ஹார்ட் பிரேக் பண்ணுறீங்க அப்படிங்கும் போதும் வண்டி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது. இவந்தோ நல்ல டவலான ஒரு எஸ்யூவியாக இருக்கிறதுனாலும் வண்டி வந்து டிஸ்டர்பே ஆகாது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த வண்டியோடது. ஸோ பேசிக்கலி ஆல் த அதர் திங்ஸ் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். இந்த செக்மெண்ட்டில் இந்த வண்டியை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஈவன் மற்ற ரைவல்ஸ், நேம்சேக் ரைவல்ஸ் நம்ம கம்பேர் பண்ணோன்னா எம்ஜி ஹெக்டர் ப்ளஸ் இருக்குது, 7-seater இருக்குது, ஹோண்டே அல்கசார் 7-seater இருக்குது, டாடா சஃபாரி 7-seater. ஸோ எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் எஸ்யூவி. ஸோ இந்த வண்டி கூட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஆஃப் ரோடிங் உங்கள் மெயின் பேஷனாக இருக்குது, நீங்கள் ஆஃப் ரோடிங்கும் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் வெளியே கூப்பிட்டு போவீங்க, நீங்கள் உங்களுக்கு நான் ட்ரெயின்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வண்டியை தவிர உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன் ஒரு 15 lakh ரேஞ்சில் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ கோ வித் இட், ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி நீங்கள் ஸ்டாண்டர்டாகவே ரீவீல் டிரைவ் இருக்கிறது வந்து ஆஃப் ரோடிங்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ நிறைய ஸோ இந்த வண்டிக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஹேண்ட்லிங், டிரைவிங் டைனாமிக்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. சஸ்பென்ஷன், பிரேக்கிங் எல்லாமே வந்து பழைய வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் அப் தான் பழைய வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது. எக்ஸப்ட் ஃபார் யூனோ அந்த மிட் ரேஞ்ச் பஞ்ச் வந்து பழைய ஸ்கார்பியோ இருக்கிற மாதிரி இல்லாது, மற்றபடி எல்லா விஷயமும் வந்து இந்த வண்டி ஒரு பெரிய தம்ஸ்அப், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. மஹிந்திரா நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நாங்கள் மஹிந்திரா ஸ்கார்பியோ என்ன 1500 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருக்கோம் இது வரைக்கும். மஹிந்திராவோட சாக்கன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருந்து குர்கான் வரைக்கும் நாங்கள் இந்த வண்டி ஆக்சுவலி மைலிஸ்டஸ்க்காக வந்து ட்ரைவ் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் பிரஜா இவெண்ட் வந்து அட்டன் பண்ணோம். ஸோ திங்கஸ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 10.7 அந்த மாதிரி கிடச்சிது. ஹைவேஸ் ஓட்டணும், அது மட்டும் இல்லாமல் ஈவன் நல்ல டிராஃபிக் கண்டிஷன்ஸையும் நாங்கள் ஓட்டணும். அது வந்து காடி வண்டியில் வந்து உங்களுக்கு அது ஃபுல் மைலேஜ் டெஸ்ட் ரிவ்யூ வந்து அது எங்கள் எடிட்டர் கொடுத்துருப்பாரு. ஸோ மைலேஜ் ஃபார் அ பெட்ரோல் வேரியண்ட் இந்த பர்டிகுலர் ட்ரிம்முக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் டீசெண்டான மைலேஜ் தான். இந்த வண்டியோட சைஸ் கம்பேரிட்டிவ்லி கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் வந்து 2 டன் அப்படிங்கும்போது ஸோ மஹிந்திரா ஸ்கார்பியோ என் கண்டிப்பாக பழைய ஸ்கார்பியோவோட சக்ஸஸை வந்து கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணும். அதில் எந்த டவுட்மே இல்லை. சரிங்களா, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ டேக் கேர், சி யூ ஆல் அகைன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள்.